தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுதி முடித்த மாணவர்களுக்கு அடுத்து நம்ம தமிழ், அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் கவுன்சிலிங் நடக்க போகுது. இது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .org அந்த வெப்சைட் வழியாக தான் நமக்கு நடக்க போகுது. நம்ம தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி நடத்துகிற இந்த கவுன்சிலிங்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், நமக்கு ஸ்கோர் கார்டெலாம் வந்ததுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன டாக்குமெண்ட் குறிப்பாக நம்ம வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாக்குமெண்ட் என்னென்ன தேவை நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்ற விஷயங்களில், எல்லா டாக்குமெண்ட்டும் தேவைப்படும். அது என்னென்ன டாக்குமெண்ட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஏதாவது குறிப்பிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை பற்றி எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியலன்னா நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அதை தனி ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். கண்டிப்பாக சந்தேகங்கள் நிச்சயமாக வரும். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்பாங்க. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ், ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே அப்ளை பண்ணுறது, யாரெலாம் இதற்கு தகுதி உடையவர்கள் அப்படின்ற விஷயங்களை தனியாக ஒரு வீடியோ நான் கொடுக்க தான் போகிறேன். இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நம்ம பார்த்துக்கலாம். சரி, இப்போ நமக்கு என்னென்ன தேவைப்படும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹால் டிக்கெட், அதாவது உங்களுடைய அட்மிட் கார்டு. அது கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கலர் ஜெராக்ஸில் கூட நீங்கள் வந்து ரெண்டு மூணு காப்பி எடுத்து வைங்கன்னு சொன்னேன். கண்டிப்பாக எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ அடிஷ்னல் காப்பி இருந்ததுன்னா அதை நீங்கள் எடுத்துங்க, இல்லைனா இமீடியட்டாக வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோடும் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ அதனால் அட்மிட் கார்டு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்கோர் கார்டு, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கோர் கார்டு வரும். அந்த ஸ்கோர் கார்டு வந்ததுக்கப்புறம் அதனுடைய காப்பியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே நமக்கு தேவைப்படும் அப்ளை பண்ணுறதுக்கு. அது இல்லாத நீங்கள் டென்த்து உங்களுடைய மார்க் ஷீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் தேவைப்படும். அதாவது ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு ரெண்டுமே என்ன சீல் போட்டிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் இருக்குது. ஸோ அதே போல் லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய மார்க் ஷீட், அதே போல் ப்ளஸ் டூவுடைய பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய மார்க் ஷீட் கண்டிப்பாக, இது எல்லாருக்குமே இருக்கும். சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்தோடைய மார்க் ஷீட் இருக்காது. மேபி அவங்க படிச்சிருக்கிற டைமில் லெவன்த் வந்து பப்ளிக் எக்ஸாமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு லெவன்த்து மார்க் ஷீட் இருக்காது. அந்த மாதிரி டைமில் எப்படி சார் நாங்கள் கொடுக்குறது அப்படின்னு உங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க, நீங்கள் அதை பண்ணிங்கன்னா கூட போதுமானது. ஆனால் டென்த்தும் ப்ளஸ் டூ மஸ்ட், ஓகேங்களா, மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும். அதே போல் டிசி, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக, இப்போ தான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. ஆனால் ரிப்பீட்டர்ஸு இல்லை வந்து நீங்கள் ஒரு காலேஜில் படிச்சுட்ருக்கீங்க இப்போ, ஆனால் காலேஜில் படிச்சுட்டே நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜில் உங்கள் டிசி நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க. அங்கேருந்து டிசியை டைரெக்டாக வாங்க முடியாது, ஏன்னா அங்கே டிஸ்கண்டினியூ பண்ணால் தான் நீங்கள் டிசி கொடுப்பாங்க, அல்லது கோர்ஸ் கம்ப்ளீஷன் பண்ணால் தான் டிசி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன செய்கிறதுனா, அந்த காலேஜில் இருந்து ஸ்டடி சர்டிஃபிகேட், அதாவது போனஃபிட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் என்ன அந்த காலேஜில் இங்கே தான் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன படிக்கிறீங்க ஒரு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்கள் காலேஜில் கொடுப்பாங்க, அதை நீங்கள் வாங்கிட்டு வரணும். ஸோ அது வந்து போனஃபிட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்த லெவலில் கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி எல்லாருமே எடுத்து வைங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலே பிறந்தீங்க, தமிழ்நாட்டிலே வளர்ந்தீங்க, ஆறாவதுலேருந்து டுவெல்த்து வரைக்குமே தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கம்பல்சரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று எடுத்து வைங்க. இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வந்து தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் சைன் வாங்க முடியும், அல்லது இசேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக வாங்கலாம். அவங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க, அவருடைய வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து உங்கள் மெயிலே வந்து சென்ட் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை பிரிண்ட் எடுத்து அவங்க கையில் கொடுத்துருவாங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி எல்லாருமே வாங்கிடணும். அதுபோல் பேரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டிசியோ அல்லது டென்த்து மார்க் ஷீட், டுவெல்த்து மார்க் ஷீட், இல்லை டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா அதனுடைய டீட்டெயில் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் அது எல்லாமே கண்டிப்பாக பேரண்ட்டுக்கும் தேவைப்படும். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். அதே போல் பர்மனெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அட்மிஷன் உள்ளே போக முடியும். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேங்க் லிஸ்ட்லேயே தனியாக பிரித்து தான் வச்சுருப்பாங்க, ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட் இருக்கோ அந்த சீட்டு தான் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதனால் எந்த கம்யூனிட்டி நீங்கள் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறது உறுதிப்படுத்துறது அந்த சர்டிஃபிகேட் மட்டும்தான். அதனால் கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட், உங்களுக்கு அதை நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட், இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ன்றது எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவைப்படாது. உங்கள் ஃபேமிலியில் உங்கள் குடும்பத்தில் ஒரு மூணு பேர் இருக்கீங்கன்னா, நீங்கள் தான் பெரியவங்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக இருப்பீங்க, அதாவது இந்த படிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால்.
ரைட்டிங்களா? ஸோ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் பட்டதாரி, அதாவது முதல் கிராஜுவேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கணும். இதுவும் இசேவை மையத்தில் உங்களுக்கு கிடைக்கும், அதை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இது எதுக்காக நமக்கு தேவைப்படுதுன்னா, உங்களுக்கு ஃபீஸில் கன்செப்ஷன் கொடுப்பாங்க, ஸோ அதுக்காக தேவை அது. அது எனக்கு அதெல்லாம் தேவையில்லை சார்னா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, அடுத்தது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி நீ இருந்தீங்கன்னு சொன்னால், ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், அல்லது டிசபிலிட்டி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது எக்ஸ் சர்வீஸ் சில்ட்ரனாக இருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கல ஸ்பெஷல் கேட்டகரி. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அது அதுக்கும் தனித்தனியாக ஒரு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும், அந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். ரெண்டாவது இன்கம் சர்டிஃபிகேட். இந்த இன்கம் சர்டிஃபிகேட் நம்ம எவ்வளோ சார்னா, ஒரு 2.5 லட்சத்துக்கு குறைவான நீங்கள் சம்பளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூட எதுக்காக அப்படின்னா அதுலேயும் வந்து ஃபீஸ் கன்செப்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதுக்காக தான் அது. இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எல்லோரும் வேணுமா, எல்லாருக்கும் தேவைப்படாது. குறைவாக இருக்கிற 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கிறவங்க மட்டும் இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதர்வைஸ் அது தேவைப்படாது. தென் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டில் சொன்னேன் இல்லையா, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி. அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது கம்பல்சரி எல்லாருமே தேவைப்படும். லாஸ்ட் இயர் கூட எல்லாருமே எடுத்து வச்சுருந்தாங்க, லாஸ்ட் மினிட்ல தான் அதை சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் இப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்கோர் கார்டெலாம் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ண போகிற நேரத்துக்கு அந்த எலிஜிபிள் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கணும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன், தனி வீடியோவாக கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்து எடுத்து வச்சுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறது, யாருக்கு எடுக்கிறதுன்னு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க, தமிழ்நாட்டு ரெசிடென்ஸ் உள்ள ஆள், நீங்கள் படித்ததெல்லாம் தமிழ்நாட்டில் தான் படித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஸோ அப்போ யாருக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் தான் பிறந்தீங்க ஆனால் படித்ததெல்லாம் வந்து சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கீங்க, அல்லது வந்து வேறு ஏதாவது போர்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஸோ அதை நீங்கள் வாங்கி வைக்கணும். அல்லது நீங்கள் அதர் ஸ்டேட்டில் படிச்சிங்க, தமிழ்நாட்டு ரெசிடென்ஸாக இருந்தாலும் படித்ததெல்லாம் அதர் ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கி வைக்கணும். அப்போ இது யாருக்கு தேவை இல்லை அப்படின்னா, தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்து தமிழ்நாடு ரெசிடென்ஸாக பூர்வீகமாக கொண்ட மாணவர்கள், நீங்கள் தமிழ்நாட்டிலே தான் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவை. அதுவும் குறிப்பாக ஸ்டேட் போர்டு சிலபஸில் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை. இதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா, ஸ்டேட் போர்டு சிலபஸில் படித்தவங்களுக்கு தேவையில்லை, அதர் போர்டு சிலபஸில் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இது எது எலிஜிபிள் சர்டிஃபிகேட், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த விஷயங்கள், தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட்ஸ். எதுக்குன்னா, நீங்கள் தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான சான்றிதழ்கள் அப்படின்னு சொல்கிறது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக சந்தேகங்கள் வரும், அது இயற்கை. ஸோ வந்ததுன்னா உங்கள் தெளிவுபடுத்திக்கிங்க. நான் பார்த்தா கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறது உங்களுக்கு டைம் ஆச்சுன்னா ஒரி பண்ணாதீங்க, நான் பார்த்துட்டா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அல்லது நிறைய பேர் ஒரே கமெண்ட்டை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை தனி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்சராக நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ தொடர்ச்சி நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இது போன்ற அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து அப்பப்போ அப்டேட்டில் கொடுத்துட்டே இருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.